அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. மனித நிலையை கடந்த உம்மை மகானாக கண்டோம், புனித நிலையை அடைந்த உந்தன் சந்நிதி பணிந்து நின்றோம், அசரீரியாக எம்முடன் பேசும் உமை தொழ வந்தோம், அசரீரியாக எம்முடன் பேசும் உமை தொழ வந்தோம், சொரூபம் மறைத்து அரூபமான ஜோதியாக கண்டோம், மனித நிலையை கடந்த உம்மை மகானாக கண்டோம், புனித நிலையை அடைந்த. நான் வந்து இந்த ஆசிரமத்துக்கு 2 வருஷமா வந்திருக்கிறேங்க. இன்னைக்கு நம்ம என்னோட உபதேசம் வாங்கின ஒருத்தர் வந்து பிரம்மசூத்திர குழு என்னன்னு கேட்டாரு, நானே முழிச்சிட்டேன். ஆனால் ஏற்கனவே அப்பா சொல்லி நான் கேட்டிருக்கிறேன், தெரிஞ்சுன்னு இருக்கேன், அது மறந்துக்க அவர் சொல்ல முடியல. ஐயா, பிரம்மசூத்திர குழு அப்படின்ற பேர் எதுக்கு வந்தது, அதனுடைய விளக்கம்? பிரம்மம்னா உயிருப்பா, பரபிரம்மம்னா கடவுள்ப்பா. ஆனால் மனிதனுக்குள்ள கண்ணால் கண்டதெல்லாம் அடையாளம் தான், ஆனால் அவனுக்குள்ள உயிர் அவன் அடையாளம் கண்டானா? ஒரு நாளாக அது கண்டிருக்கிறானா? அதனால் அந்த உயிர் இல்லைன்னா இவன் இருப்பானா? அப்போ இருக்குது. அதனால தான் நான் சொல்கிறது, இல்லாத ஒன்று இருந்து கொண்டு ஏக்கி கொண்டு ஏங்குவது எதுவோ அதுவே கடவுள் என்ன, இதை தான் நான் சொல்லி கொடுத்துருந்தேன். அப்போது பிரம்மசூத்திரம் அப்படின்னா ஒரு மனிதனுக்குள்ள உயிர் இருக்குது, ஆனால் அது எப்படி இருக்குதுன்னா ரகசியமாக இருக்குது. சூத்திரம்னா ரகசியம்னு, பிரம்மம்னா உயிர்னு அர்த்தம். அப்போ அது ரகசியமாக இருக்குது, அதை பற்றி தெரிஞ்சுக்கிற இடம்தான் இது. அதனால் பிரம்மசூத்திர குழு, ராஜயோக பாடசாலை. ராஜயோகம்னா ஒரு ஊருக்கு ஒரு ராஜா இருப்பார், அந்த ஊரில் இருக்கிற மக்களுக்கெல்லாம் அந்த ராஜா தான் துணை புரிவார், அந்த ராஜா தான் உதவி பண்ணுவார், அந்த ராஜாவால் தான் அந்த ஊர் மக்கள் வாழ்வாங்க. அதே மாதிரி இந்த உடலில் இந்த ஊருன்ற உடலில் உயிருன்ற ராஜா இருக்கிறார், அந்த உயிருன்ற ராஜா இருக்கிறதெல்லாம் இந்த உடலுக்கு தேவையானதெல்லாம் கட்சின்னு இருக்குது. அதனால் இது ராஜயோகம். இந்த உடலுக்குள்ளே இருக்கிற ராஜாவாக இருக்கிற உயிரை நீ உனக்கு அறிய வைக்கிற இடம் தான் இந்த ராஜயோக பிரம்மசூத்திர குழு, ராஜயோக பாடசாலை. ஐயா, இன்னொரு சின்ன சந்தேகம், சத்து சித்து ஆனந்தம் அப்படின்னா என்னங்க ஐயா? சத்துன்னா உனக்குள்ள இருக்கிற பலம், சித்துன்னா உனக்கு இருக்கிற பலத்தை செயல்படுத்தினா நடக்குதா நடக்கலையான்றது சித்து, அதுக்கு பேர் சித்தாடல்னு பேர். அப்போ இந்த சத்தும் சித்தும் ஒன்று சேர்ந்தால் மனிதனுக்கு தன்னறியாமல் பேரானந்தம், ஆனந்தம் இல்லை பேரானந்தம். அது ஆனந்தம்ன்றது ஒரு பொண்டாட்டிக்கு புள்ள பிறந்து போச்சுன்னா ஒருத்தனுக்கு ஆனந்தம் தான், ஊடு கட்டிட்டான்னா ஒரு ஆனந்தம் தான், கல்யாணம் பண்ணிக்கினா ஒரு ஆனந்தம் தான், ஆனால் நிலையற்ற ஆனந்தங்கள் அதெல்லாம். நிலையான ஆனந்தம் சத்து சித்து பேரானந்தம், நிலையான ஆனந்தம் தான். நான் கிட்டத்தட்ட 2 வருஷமா இங்க வந்து பாடம் வாங்கிட்டு ஒரு 4வது பாடம் போயிட்டு இருந்தேங்க, நல்ல முறையா பண்ணிட்டு இருக்கேன். ஒரு 2 வருஷத்துக்கு முன்ன இங்க வருவதற்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு சம்பவம் ஒண்ணு யூடியூப் சேனல் மூலமா நான் பார்த்து அதை இது பண்ணியிருக்கேன். என்னென்னா, சென்னையில் ஒரு தம்பதியர் வந்து குடும்பத்தில் வந்து திருமணம் வச்சுருக்காங்க. அந்த திருமண அழைப்பிதழ் கொடுக்கும்போது ஒரு விபத்து நடந்துடுது, அந்த அம்மா வந்து எழுந்து நடக்க முடியாத அளவுக்கு அடிபட்டுடுது. அந்த நேரத்துக்கு அவங்க வந்துட்டு அப்பாவை நினைக்கிறாங்க, ஐயாவை தான் நினைக்கிறாங்க, இந்த மாதிரி ஆயிடுச்சு, இந்த திருமணம் நல்லபடியாக நடக்குமா அப்படின்ற மாதிரி அவங்க வேதனைப்படும்போது அப்பா வந்து அவங்க வீட்டில் போய் நிற்கிறாரு. நான் நினச்சி ஒரு 5 நிமிஷத்தில் அடுத்த நிமிஷத்துலேயே அப்பா வந்து அந்த இடத்துல போயிட்டு, உங்களுக்கு நல்லா ஆகிடும், 10 நல்ல உடல் நலம் ஆகிடுவீங்க, இந்த திருமணம் நல்லா இனிதாக நல்லா நடக்கும். அந்த ஒரு நிகழ்வு வந்து என் மனசு ரொம்ப ஈர்த்துச்சுங்க.
அது வந்து இந்த நேரம் எதுக்கு சொல்ல வரேன்னா, எல்லோரும் வந்து ஐயா சொல்கிற இது கேட்டு நாம் வந்து அவர் வழி நடப்போம் அப்படின்றதுனால, அதாவது உண்மையாக நாம் வந்து அதை வந்து இது பண்ணமாக்கா நமக்கு நல்ல பலன் கிடைக்கும்ன்றத சொல்லி என்னுடைய முடிவுரையை முடித்துக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஆத்மா வணக்கம். இன்றைக்கி மைசூர்லேருந்து சினிமா டைரக்டருங்க வந்திருந்தாங்க. சினிமா டைரக்டர், மியூசிக் டைரக்டர், ப்ரொடியூசர் மூணு பேரும் வந்திருந்தாங்க. ஆனால் நான் இந்த ஆசிரமத்துக்கு இவங்க வருவாங்க, பெரியாள் வருவாங்க, சின்னாள் வருவாங்க, பெரியாள் இன்னொரு ஆசிரமம் தொடங்கணும், அதெல்லாம் எனக்கு கிடையாது, அதெல்லாம் எனக்கு தேவையும் கிடையாது. நான் நம்புறது கடவுளை மட்டும்தான். ஆனால் என்னுடைய செயலை பார்த்துட்டு அவங்க எத்தனையோ அவங்க அறிவாளிகளை சந்திச்சிருப்பாங்க. ஏன்னா அவங்க சினிமா துறையிலையும் மியூசிக் துறையிலங்கிறாங்க. டிஎம்எஸ், சுஷீலா, எல்லாரீஸ்வரி, ஜானகிம்மா, இந்த மாதிரி பல பெரிய பெரிய பாடகரங்களை வச்சு அவர் இசையமைச்சிருக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்க எவ்வளோ பேர் சந்திச்சிருப்பாங்க அவங்க வாழ்க்கையில். ஆனால் இவ்வளோ பேரையும் சந்தித்தவங்க என்னையும் சந்திக்கணும்னு ஒரு ஆசை வந்து இன்றைக்கி காலையில் இங்கே வந்து எனக்கு பொன்னாடெல்லாம் போட்டு மாலையெல்லாம் போட்டு அவங்க ஆசீர்வாதம் வாங்கிக்கின்னு அவங்க பேசுனாங்க. என்னுடைய என்னை பற்றி பாடல்கள் எழுதி ரெக்கார்ட் பண்ணணும் சாமி அப்படின்னாங்க. தாராளமாக பண்ணிக்கங்கப்பா, நான் யாருக்கும் தடையாக இருக்கிறதே இல்லை அப்படின்ட்டேன். அதனால் இன்றைக்கி அவங்க பண்ணுறேன்னு போயிருக்காங்க. அவ்வளோ பெரிய ஆளுங்க, எத்தனையோ ஆசிரமங்கள் இருக்குது, எத்தனையோ சாமியாரங்க இருக்கிறாங்க, எதுக்கு நம்மளை தேடி வராங்க, ஏன் வந்தாங்க அப்படின்னம்னா, நம்ம பேசுறது மற்றவங்க எடுத்துக்கணும்னு நான் பேசுகிறதே கிடையாது எப்பவுமே. ஏன்னா மற்றவங்க எடுத்துக்கணும்னு நான் பேசணும்னா நான் 1000 பொய் பேச ஆரம்பிச்சிடுவேன். நான் பேசுறத பேசுவேன், நீ எடுத்தா எடு, எடுக்கலன்னா போய் எனக்கு என்ன நஷ்டம் அதனால் அப்படின்ட்டு போகிறவன் உண்மையை மட்டும் சொல்லுவேன். அந்த உண்மை தான் இன்றைக்கி இவ்வளோ தூரம் உலகமெல்லாம் கடவுளாக கொண்டாடின்னு இருக்கிறாங்க. இன்றைக்கி இங்கேருந்தும் பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் இங்கே வந்துக்கின்னு இருக்கிறாங்க. இதுக்கு காரணம் உண்மையை பேசும்போது தெரியாது, உண்மையாக நீ வாழும்போது தெரியாது, ஆனால் அது பின்னாடி அதனுடைய பலனை கொடுக்கன்றதுக்கு இன்றைக்கி நடந்த சம்பவம் ஒரு எடுத்துக்காட்டு. இது மாதிரி ஒவ்வொருத்தரும் உண்மையை பேசுங்க, கடவுள் விஷயத்தில் உண்மையாக நடங்க, அது உங்கள் வாழ்க்கைக்கு நல்லதாக இருக்கும்னு நான் தாழ்மையாக கேட்டுக்கிறேன் உங்களெல்லாம். எங்கே இருந்து பாருங்க, உபதேசம் வாங்கியிருக்கிறியா? அஞ்சு உபதேசம் வாங்கிருக்கேன். அஞ்சுன்னா 50 கூட தான் வாங்கிக்கலாம் மாதமாக. டெய்லி கூட ஆசிரமம் வந்துருந்தா டெய்லி கூட உபதேசம் பண்ணால் தானே. அஞ்சு வாங்கினான்னா 50 வாங்கினாங்க. பாடம் பண்ணணும், எவ்வளோ நல்லா இருக்கு. நான் ஒரு 1.5 வருஷமாக. 1.5 வருஷத்துலேயே நீ 5 உபதேசம் வாங்கின, 1.5 வருஷம் ஆகிறதுக்கு குறைஞ்சது 7 வருஷம் அவன் 5 உபதேசம் வாங்கினான். அப்போ தான் நீ ஒவ்வொரு பாடத்துலேயும் ஒவ்வொரு அனுபவம் வரும். இந்த மாதம் மாதம் பட்டணி கையில் போய் பட்டணி வாங்கி தொடர மாதிரி உபதேசம் கொடுக்குறாங்கன்னு வந்துட்டிங்கன்னா ஒன்றுமே தெரிஞ்சுமா இருந்ததை விட கேட்டு கொடுக்குது. இப்போ ரொம்ப நாளாக ஒருத்தர் நல்லதாக இருந்தாங்க. என்ன ரொம்ப நாளாக எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தர் நல்லதாக இருந்தாங்க. இப்போ கொஞ்ச நாளாக வந்து கண்ணாடி பார்க்கும்போது பயப்படுறாங்க. வீட்டில் வந்து எல்இடி லைட் ஆகட்டும்மா. உனக்கு என்ன தேவையற்ற பயம் மனசில் வந்து பூந்து வச்சேன்னா அது மரண பயம்னு நான் பொருள் இருக்குது. அதனால ஆஸ்பத்திரிக்கு போனால் டாக்டருக்கே தெரியலன்னா அப்புறம் முனுக்கம் எனக்கு எங்கன்னு தெரியுது. அவர் அதானே படிச்சுக்கிறார் டாக்டரு, அவருக்கே தெரியல நல்லாக்குறாருன்னா விட்டுட்டு நல்லா இருந்துட்டு போட்டுமே. நீயே அவரை பற்றி வருத்தப்படுற, உன்னை பற்றி வருத்தப்படும், அதான் உனக்கு புண்ணியம். ஊரில் இருக்கிறவனை பற்றிலாம் வருத்தப்பட்டினா உனக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. சரி, ரொம்ப சந்தோஷம்.